subscribe to my channel. Press this bell icon. Hi friends, நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் தொப்பூர்ல இருக்க சேட்டன்ன மீன் கடை பத்தி தான் பார்க்க போறோம். தொப்பூர்னாவே தெரியாத ஆட்களே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட்ங்க தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதினா நம்ம தொப்பூர் கணவாய் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் மீன் கடை வச்சுருக்காரு. இவர்கிட்ட வந்து மெயினாக பொறிச்ச மீன் தாங்க ஃபேமஸ்ஸு. மீன்லேயே பார்த்தீங்கன்னா ஜிலேபி, கட்லா, பாறை, சம்பான்னு சொல்லிட்டு எல்லா வகையான மீன்களும் பொறிச்சு விற்கிறாருங்க. மீன்லாம் பீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாயிலேருந்து பீஸ் இருக்குதுங்க. 10 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா வரைக்குமே இவர் மீன் பீஸ் வச்சுருக்காரு. மீன்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அந்த மசாலாலாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஆயிலெலாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணுறனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள் யாராச்சும் தொப்பூர் சைடு வரும்பொழுது நீங்கள் சேட்டன மீன் கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தொப்பூரில் இந்த மாதிரி மீன் கடைகள் இருக்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன்கள் எல்லாமே வெளியிலிருந்து வர மீன்கள் கிடையாதுங்க. எல்லாமே தொப்பூர் பகுதியில் இருக்க தொப்பையாறு டேம்லேருந்து பிடிக்கிற மீன்கள் தாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் தெரியும். ஆனால் தொப்பையாறு டேம்னு ஒன்று இருக்குதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியவே மாட்டேங்குதுங்க. ஆமாங்க, ஒரு நடுக்கடல், அதாவது ஒரு குட்டி தீவில் ஒரு டேம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுற்றி மலைகள்ங்க. இடையில் பார்த்தீங்கன்னா அழகான அந்த டேம் இருக்குது, தொப்பையாறு டேமு. தொப்பூர்லேருந்து சும்மா ஒரு 8 to 10 kilometers டிஃப்ரெண்ட்லேயே தாங்க தொப்பையாறு டேம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சரி, உங்களோட ஃபேமிலியோடு சரி, நீங்கள் ஒரு டைம் தொப்பையாறு டேம் லைனில் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக விசிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இயற்கை நிறைந்த அழகான அந்த இடத்த பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நிறைய பேர்த்துக்கு தொப்பையாறு அணைன்னு ஒன்று இருக்குதுனாவே தெரிய மாட்டேங்குது. அதே மேட்டுனா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தொப்பையாறு டேம் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், இயற்கையான பிளேஸை நீங்களும் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. சூப்பரான பிளேஸுங்க. இப்போ சேட்டன கடையில் இருக்கிற மீன்கள் எல்லாமே இந்த மாதிரி தொப்பையாறு டேமில் பிடிக்கிற மீன்கள் தான். அதனால் சூப்பராக இருக்குது பாருங்கள். இயற்கையான இந்த இடத்துல பார்க்க பார்க்க நானே போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வரலான் தான் போனேன். ஆனால் ஒரு 2 மணி நேரம் அங்கேயே இயற்கையான அழகாக ரசிச்சுட்டு தான் வந்தேன். சூப்பரான பிளேஸுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அழகான இந்த இடத்த பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் சேட்டன மீன் கடையில் வயிறார மீன் சாப்பிட்டு போகலாம். இதெல்லாம் ஐஸில் வைக்கிற மீன்களே கிடையாது. அப்பப்போ பிடிச்சி டெய்லியுமே பொறிக்கிற மீனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அந்த ஜிலேபி மீன்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஜம்பா மீன் ஒன்று போட்டு கொடுத்தாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நல்லா மறுக்கு மறுக்குன்னு நல்லா எண்ணெயில் வேக விட்டு சும்மா முறுக்கு மாதிரி போட்டு கொடுக்குறாரு. அதனால் நானே கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ்க்கு மேலே சாப்பிட்டேன். அது இல்லாமல் வீட்டுக்கும் பார்சலும் வாங்கிட்டு போனேன். ஏன்னா அந்தளவுக்கு மீன்கள்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்ததுங்க. அதனால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தொப்பூர் வரும்போது சீட்டெண்ண மீன் கடையில் மீன் சாப்பிட்டு போங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரியே நம்ம தொப்பூர் சீட்டெண்ண மீன் கடை கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் பார்டர் பகுதியில் தாங்க நம்ம சீட்டெண்ண மீன் கடை இருக்குது. அதாவது பாலத்து முனியப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பாலத்து முனிப்பு கோயில் பக்கத்துலேயே தான் நம்ம சீட்டெண்ண மீன் கடை அமைச்சிருக்காரு. அதே மாதிரி சீட்டெண்ண கடையில் சில்லி சிக்கன் கிடைக்குதுங்க. கோழியோட ஈரல், கால், தலைன்னு சொல்லிட்டு சில்லின்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக பொறிச்சும் விற்கிறாரு. அதனால் கஸ்டமர் உங்களோட பிடிச்ச மாதிரி நீங்கள் வயிறார் சாப்பிட்டு போகலாம். பைபாஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்தாங்க, சும்மா நடந்து போகிற தொலைவு தான் பைபாஸ்லேருந்து. அதனால் நீங்கள் தொப்பூர் லைன் வரும்பொழுது தொப்பையா டேம் பார்த்து ரசிச்சுட்டு மறக்காமல் சீட்டெண்ண மீன் கடையில் வேறு யாரும் மீன் சாப்பிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். சீட்டெண்ணனே என்னென்ன வகையான மீன் கிடைக்குது, என்னென்ன மீன் எப்படி பொறிக்கிறேன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாமளே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுக்கும் மறக்காமல் நம்ம மாஸ் வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சீட்டெண்ண பேசுகிறத நாமளே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்கண்ணா? சேட்டுங்க. சரிங்க, நான் நீங்கள் தொப்பூரில் மீன் கடை வச்சுருக்கு கேள்விப்பட்டோம். நம்மகிட்ட மீன்னா எவ்வளோ ரேட்டுங்கண்ணா? என்னென்ன வகையான மீன் இருக்குது நம்மகிட்ட சாப்பிட்றதுக்கு? கிழங்கா மீன் இருக்குதுங்க. சரிங்கண்ணா. சம்பா இருக்குது. ஓஹோ. ஜிலேபி இருக்குது. சரிங்கண்ணா. பாறை இருக்குது. ஓஹோ. விலாங்கு இருக்குது. சில்லி சிக்கன் இருக்குது. சில்லி சிக்கன். லெக் பீஸ் இருக்குது. சரி சரிங்கண்ணா, எல்லாமே இருக்குது. அது எல்லாம் வந்து தரத்துக்கு தகுந்த மாதிரி. சரிங்க, மீனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. சரிங்கண்ணா, நம்மகிட்ட மீன் பீஸ் 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டோம். ஆ, 10 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. 40-50 ரூபாயில 20 ரூபாயிலும். ஓஹோ, 10 ரூபாயில இப்போ மீன் இருக்கு. ஆ, இருக்குங்க. எவ்வளோ வரைக்கும் இருக்குங்க? இருக்குங்க, ஒரு 50 வரலும் இருக்குங்க. 50 வரைக்குமே இருக்கு. சரிங்கண்ணா, இதெல்லாம் தொப்பையா டேம்ல பிடிக்கிறதாண்ணா? ஆமாங்க. ஓஹோ, இங்கே டேம்லேயே பிடிக்கிறதா? டேம்லேயே பிடிக்கிறதா கடல். சரிங்கண்ணா, இப்போ நம்ம கடை தொப்பூர்லையும் கிடைச்சி எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 23 வருஷம் ஆகுதுங்க. அப்படியே இப்போ 23 வருஷம். ஆ, 23. நம்ம கடை கரெக்டாக எங்கேயா இருக்குது? தொப்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து மெயின் பைபாஸ்லேருந்து? மெயின் பைபாஸ்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முனிப்புங்களுக்கு ஆப்போசிட்டில். ஓஹோ, முனிப்புங்களுக்கு ஆப்போசிட்டில் அந்த இதை தொப்பையார் போகிற வழிங்க. ஆமாங்க. இதான் தொப்பையார் போகிற வழிங்களா? தொப்பையார் போகிற வழி இருக்குது. இது வந்து தருமபுரி மூலங்க.
அப்போ இதில் தருமபுரியும் போகலாம். தருமபுரியும் போகலாம், சேலமும் போகலாம் சென்ட்ரு. சார் சரிண்ணா, கோயில் பக்கத்துலேயே இருக்கு? ஆமாம், கோயில் பக்கத்துலேயே. கோயில் பக்கத்துலேயே முனிப்புங்கல் பக்கத்தில். முனிப்புங்கல் பக்கத்துலேயே சேட்டன கடையில எல்லாம் தெரியும். ஆ தெரியுங்க, தொப்பூரில் தெரியுங்க. தொப்பூரில் சேட்டன கடையெல்லாம் மீன் கட்டா தெரியுங்க. தெரியுங்க. சரிங்கண்ணா, காலைல எத்தனை மணிக்கு மதிய கடை போடுவீங்க? மதியானம் ஒரு மணிக்கு. ஓ, மதியம் ஒரு மணிக்கு ஸ்டார்ட். ஆமாங்க. சரிங்கண்ணா, சாயந்தரம் வரைக்கும் எத்தனை மணிக்கு? 9 மணி வரலங்க. நைட் 9 வரைக்கும். ஆமாங்க. சரிங்கண்ணா, இப்போ மீன் எல்லாம் ஃபர்ஸ்ட் பொறிச்சு வச்சு அப்புறம் மறுபடியும் கேட்டா போட்டு கொடுப்பீங்களா? பொறிச்சும் போட்டு தருவங்க, கேட்டாவும் போட்டு தருவாங்க. ஓஹோ, அந்த மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்குவீங்களா கொஞ்சம்? ஆமாங்க, பொறிச்சு சூடு பண்ணி தரது. சாப்பிட்றாங்க வந்து? ஆ சாப்பிட்றாங்க. வேறு கஷ்டமாக இருக்காங்க? ஆ இருக்காங்க. சரிங்கண்ணா, தொப்பு சீடை வந்தால் அதெல்லாம் சாப்பிட்லாம். ஆ சாப்பிட்லாம். சரி, உங்கள் நம்பர் சொல்லிடுங்க அப்படியே. 63 74 74 50 60 87. இந்த நம்பருக்கு கூப்பிட்டு வந்தால் கடை கட்டாக சொல்லிடுங்க, சாப்பிட்டுக்கலாம். ஆமாங்க. சரி, ரொம்ப நன்றிண்ணா. ஆ சரிங்க, ஓகே.